ரிஷ்கேங் 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 நான் ஸ்பாட்டிஃபைலையும் ட்ரை பண்ணலாமேனு ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன். என்னால் இது வரைக்கும் நம்ப முடியல, ஸ்பாட்டிஃபை இந்தியாலேயே நம்பர் ஒன் பாட்காஸ்ட் நம்மளோட கிரைம் ஸ்பாட் தான். சரின்னு அப்படியே அந்த லிஸ்ட்டில் கீழே பார்த்தா சத்குரு, ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜே ஷா, பியூர் பைசிப்ஸ், பல வருஷமாக ரேடியோவில் இருந்தவங்க, பாட்காஸ்ட் பண்ணுறவங்கலாம் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உண்மையாக தமிழ்நாட்டில் நம்ம ஒன் போல் அப்படின்னு நினச்சிதான் கீழே பார்த்தேன். கீழே பார்த்தப்போ ஹிந்தி பாட்காஸ்ட்லாம் இருந்துச்சு. அப்போ போய் மேலே பார்த்தப்ப தான் என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஆனால் அதை பார்த்த உடனே ரிஷ்கேங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக டைட்டாக கட்டி பிடிக்கணும் போல் இருந்துச்சு எனக்கு. லவ் யூ ரிஷ்கேங், லவ் யூ ரிஷ்கேங், லவ் யூ ஸோ மச் ரிஷ்கேங். இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல நீங்க நினைச்சதை விட பெரிய இடத்துக்கு கண்டிப்பா போவீங்க. ஆல் தி பெஸ்ட், லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ். காலேஜ் முடிச்சுட்டா போதும், வேலைக்கு போயிட்டா போதும், உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஓஹோ, உன் ஜூனியர் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஓஹோ, அந்த சீனியர் பொண்ணு பேரு கூட பவித்ரா, அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ உன் கேங்லயே ஓ நீ மட்டும் தானா? யாரையாச்சும் லவ், இதான் ஹஸ்பண்டா? குட் நியூஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்புறம் நீங்க இருக்கிறது ஓன் ஃபிளாட் இல்லையா? ஓ ரெண்ட் தானா? நம்ம யார் கூட வாழணும், எங்க வாழணும், எப்போ குழந்தை வேணும் டிசைட் பண்றது நம்மளா தான் இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க போடுற பிரஷரா இருக்க கூடாது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, யாரையோ பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உங்களை திரும்ப பாக்குறதுக்கு செகண்ட் சான்ஸே கிடைக்காதானா? கிடைக்கும், ஹாப்பன் வச்சிருந்தா. கடைசி ரெண்டு வருஷத்துல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, எல்லாத்த விடவும் நம்மளை கேர் பண்ற ஒருத்தர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தொக்கியில டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஹாப்பினை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க கிரஷோட ஹாப்பியா இருங்க. வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, நைட்டு தூக்கம் கூட வரல, சரி ஒரு ஹேர் கட் பண்ணா ஃப்ரெஷ்ஷா புதுசா ஃபீல் ஆகும்னு ஹேர் கட் பண்ண போயிருச்சு. பத்திமா வாழ்க்கை பத்திர டிப்ரெஷன் போயிருச்சு, ஹேர் கட் பத்திர டிப்ரெஷன் வந்துருச்சு. எனக்கு நெத்தி கொஞ்சம் பெருசா இருக்கும், சோ ஃப்ரண்ட்ல ஹேர் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு தமிழ் தெரியல, அதனால நான் சிம்பிள்லயே ஃப்ரண்ட் ஹேர் கட் நோ அப்படி சொன்னேன்னா, ஆனா ஹேர் கட் பண்ண வந்தேன் வடக்கண்ண, நான் ஃப்ரண்ட்ல ஹேர் கட் நோன்னு சொன்னதை நான் ஃப்ரண்ட்ல தான் ஹேர் கட் பண்ண சொன்ன நினைச்சு பண்ணதா? அவர் கடைசியில் சொன்னார், மாசா ஒரு ஹேர் கட் பண்ணலான்னு போன எனக்கு தமாசா ஒரு ஹேர் கட் பண்ணி விட்டுருக்காப்ல. தேங்க்யூண்ணே. நான் ரிஷி, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் புது ஃபோன் வாங்குறேன், செழிப்பா இருக்க போலையே அப்படின்னு யாரா சொன்னீங்கன்னா ஃபிளாஷ்பேக். ஆனால் நம்ம பார்த்துட்டு இருப்போம், நைட்டி ஆட்லாம் வரும், அப்போ அந்த கம்பெனிக்காரங்க காசு போட்டு அந்த ஆட் போடுறது வேஸ்டாக தானே போகுது. ஆனால் நம்ம இப்போ வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பொருளை, இல்லை நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு பொருளை காமிச்சா அதை நம்ம வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இல்லை? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத்தாரோட ஃபோன் ரீசெண்டாக கீழே விழுந்து சல்லி சல்லியாக நொறுங்கிருச்சு. இப்போ ஃபேஸ்புக் இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் ஆடாக போட்டுச்சுன்னா நான் ஒரு ஃபோனை வாங்கிடுவேன். ஸோ அதனால நான் வாங்கின ஃபோன் ஐஃபோன் 13 Pro Max. Let's go! iPhone summer rate, video ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபோன் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் ஐபேடுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதே டிஸ்பிளே, அதே கேமரா, அதே ப்ராசஸர், அதே பாக்ஸ்னு, சரி புதுசாக சொல்ல என்ன இருக்குன்னு விட்டுட்டேன். ஆனால் இந்த 3 மாதம் யூஸ் பண்ணும்போது தான் ஆப்பிள் கம்பெனியை பார்த்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன், ஒரு ஐபோனுக்குள்ள இவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ போலாம். நம்பர் 1, ஹிடன். சம்டைம்ஸ் நம்ம கேலரியில சில போட்டோஸ் இருக்கும், அதை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைப்போம். இல்லை, நான் சொல்ல வந்தது சில ஃபோட்டோஸில் நம்ம ரொம்ப அழகாக இல்லாமல் இருப்போம், ஆனால் அதை டெலிட்டும் பண்ணுற முடியாது, ஏன்னா ஒரு மெமரபிள் பிளேஸ்லையோ இல்லை ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு கூடயோ அந்த ஃபோட்டோ எடுத்துருப்போம். ஸோ டெலிட்டும் பண்ண முடியாது, ஆனால் யாரும் பார்க்கவும் கூடாது. எஸ், நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் போய் ஸ்டோர் ஆகிற ஃபோட்டோ ஆல்பம்குள்ளே போய் எந்த ஃபோட்டோக்குள்ளே போய் ஷேர் பட்டன் அழுத்தி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஹைடுன்னு ஒரு பட்டன் வரும், அதை சூஸ் பண்ண உடனே கேலரியிலிருந்து ஃபோட்டோ காணாமல் போயிடும். எங்கே போச்சு? அதே ஃபோட்டோ ஆல்பம்ஸ்குள்ளே போய் கீழே போயின்னே இருந்தால் ஹிடன்னு ஒரு ஆல்பம் இருக்கும். ஓகே, இதுதான் உன் ட்ரிக்கா? யாராச்சும் ஆல்பம்குள்ளே போய் ஹிடன்குள்ளே போனால் எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. ஐஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போய் அதில் ஃபோட்டோஸ்குள்ளே போய் ஹிடன் ஆல்பம் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டா அந்த ஹிடன் ஃபோல்டரே
காணாமல் போயிடும். நமக்கு வேணும்னா மட்டும் அதை ஆன் பண்ணி அந்த ஹிடன் ஃபோல்டரை பார்த்துக்கலாம், வேணான்றப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஹிடன் ஆல்பமே இருக்காது, நம்ம மறைச்சி வச்ச ஃபோட்டோஸே மறைஞ்சு போயிடும். ஆக்சுவலாக ஐஃபோனில் லைவ் ஃபோட்டோஸ்னு ஒன்று இருக்கும், ஆனால் லைவ் ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோக்கு 2 செகண்ட் முன்னாடி வரைக்கும் இருக்கும், நடந்து வந்து நின்று போஸ்ட் கொடுத்தா நடந்து வர்றதும் சேர்ந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி இருக்கும். எந்த ஃபோட்டோவையும் லாக் ஸ்க்ரீனாக வைக்கலாம்ல, ஆனால் இந்த லைவ் ஃபோட்டோவை லாக் ஸ்க்ரீனாக வைக்கும்போது ஃபோன் அன்லாக் பண்ணால் அந்த ஃபோட்டோ இருக்கும். அதே ஸ்கிரீனை தொட்டா அந்த போட்டோவே வீடியோ மாதிரி லாக் ஸ்கிரீன்ல நகரும், பிளே ஆகும். நிறைய பேருக்கு தூங்கும் போது பாட்டு கேட்டே தூங்குற பழக்கம் இருக்கும். ஈவன் நானே எடிட்டிங் பண்ணும்போது பாட்டு கேட்டுனே தான் பண்ணுவேன், அப்பெல்லாம் பாட்டை ஆஃப் பண்ணவே மறந்துடுவேன். அந்த டைம்ல ஸ்பாட்டிஃபைலயோ வேற மியூசிக் ஆப்குள்ளயோ போய் பேக்ரவுண்ட்ல பாட்டு பிளே பண்ணிட்டு கிளாக்குள்ள போய் டைமர் ஆன் பண்ணணும். இந்த டைமரை பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஸ்டவ்க்கு மேல முட்டையை வேக வைக்கிறாங்கன்னா ஒரு முட்டை 7 மினிட்ஸ்லயே வந்துடும், அப்போ டைமரை ஆன் பண்ணி 7 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு டிங் அப்படின்னு ஒரு டோன் அடிச்ச உடனே போய் முட்டையை ஆஃப் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஆனா நம்ம ஸ்பாட்டிஃபைலயோ வேற மியூசிக் ஆப்குள்ளயோ போய் பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு என்ன பாட்டை வேணுமோ பிளே பண்ணிட்டு கிளாக்குள்ள போய் டைமர் ஆன் பண்ணணும். அப்போ அந்த டைமர் ஆஃப் ஆன உடனே என்ன பண்ணணும், என்ன டோன் பிளே பண்ணணும்னு கேட்கும். டைமர்ல 1 மணி நேரம் ஆன உடனே என்னென்ன டோன்ஸ் எல்லாம் வைக்கணும்னு கேட்கும் போது கீழே ஸ்டாப் பிளேயிங் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணோம்னா அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ டைம் ஆன உடனே பேக்ரவுண்ட்ல பிளே ஆனிருந்த பாட்டு ஆஃப் ஆயிரும், சைலண்ட் ஆயிரும். எனக்கு பொதுவாக ஒரு ஹேபிட் இருக்கு, ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது இல்லை எங்கன்னா ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் உடனே அந்த மியூசிக்கோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு. ஏன்னா ஏன்னா திருப்பி நம்மளுக்கு அந்த பாட்டு கேட்கணும்னு தோணும் போது நம்மளே சர்ச் பண்ணி கேட்டுக்கலாம்ல, அதுக்காக தான். அவ்வளோ ஏன் நம்ம சேனலோட வீடியோஸ்க்கு கீழேயே நிறைய பேர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இந்த பிஜிஎம்மோட பேர் என்ன, ஆக்சுவலாக ஷசாம்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் எந்த மியூசிக் எங்கே பிளே ஆனாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஆனால் அந்த ஆப்பில் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, சப்போஸ் ஒரு ஃபோனில் அந்த மியூசிக் பிளே ஆகுதுன்னா ஷசாம் ஆப்பை இன்னொரு ஃபோனில் ஆன் பண்ணிட்டு அந்த மியூசிக்கை கேட்க வச்சோன்னா ஒரு 5-10 செகண்டுக்குள்ளேயே அந்த பாட்டோட பேரை சொல்லிடும். ஆனால் ஐஃபோனில் படம் பார்க்குறோமோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீலு யூடியூப் ஷார்ட்டு யூடியூப் வீடியோஸு நெட்ஃப்ளிக்ஸில் படம் இந்த மாதிரி எது பார்க்கும்போதும் நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே இழுத்து ஷசாமை தொட்டால் அப்போ நம்ம ஐஃபோனில் என்ன ஓடிட்டுருக்கோ அந்த மியூசிக்கை கரெக்டாக பார்த்து அந்த சாங்கோட பேரை சொல்லிடும். வாவ், இந்த நிறைய பாட்டு கேட்குற மியூசிக் லவ்வர்ஸ்லாம் பேக்ரவுண்டில் பாட்டு போட்டுனே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாட்டு கேட்டுனே எல்லா ஆப்ஸ்குள்ளேயும் போகலாம், ஆனால் கேமராக்குள்ளே போனால் மட்டும் பாட்டு உடனே ஆஃப் ஆயிடும். அதே ஐஃபோனில் வீடியோக்கு பதிலாக ஃபோட்டோ மோடுக்கு போயிட்டு பேக்ரவுண்டில் பாட்டு போட்டுட்டு திருப்பி வந்து ஃபோட்டோ பட்டனை அப்படியே அழுத்தி பிடிச்சி வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் அந்த பேக்ரவுண்டு பாட்டோடையே வீடியோ ரெக்கார்ட் ஆகும். இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல போட்டோ ஆல்பம் கேலரிலயோ யூடியூப்லயோ ஒரு பழைய லவ்வரோட வாட்ஸ்அப் சாட்லயோ நமக்கே தெரியாம ரொம்ப தூரம் பல மைல் தூரம் கீழே போயிட்டோம்னா மேலே வர முடியாது. ஆனா மேலே வரணும்ல, சோ எந்த ஆப்குள்ள இருந்தாலும் எவ்வளவு கீழே இருந்தாலும் டைம் காட்டும்ல, அந்த டைம் அழுத்துனா மேலே கூட்டின்னு வந்துடும். எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே இந்த ஃபீச்சர் உண்மையாவே இந்த ஃபீச்சர் வேற லெவல். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான டைம் எதுனா நம்ம யாருக்கிட்ட நம்ம போனை கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தோம் தெரியுமா அப்படின்னு காட்டுவோம். அவங்களும் வாங்கி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே பக்கத்து ஃபோட்டோலாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஐஃபோனில் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, யாராச்சும் அந்த ஃபோட்டோவா கூட பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினாங்கன்னா, ஆமாமா இந்த ஃபோட்டோ தான் பாருங்க அப்படின்னு தரும்போது நைஸாக லாக் பட்டனை 3 வாட்டி அழுத்திட்டோன்னா அவங்களால மேலே இருந்து நோட்டிஃபிகேஷன் பாரியும் இழுக்க முடியாது, கீழே ஹோமுக்கும் போக முடியாது, பக்கத்து ஃபோட்டோஸ்க்கும் போக முடியாது. அவங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ இல்லை அவங்க என்ன பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும். அதை போக வைக்கணும்னா திருப்பி அதே லாக் பட்டனை 3 வாட்டி அழுத்தி நம்ம பாஸ்வேர்ட் போட்டோம்னா தான் போய் திருப்பி ஃபோனை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம். எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் அப்போ டிஸ்பிளேல என்ன இருக்கோ அது மட்டும்தான் கேப்சர் ஆகும். ஆனால் ஃபுல் பேஜ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா, சப்போஸ் யூடியூப்பை ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அந்த பேஜில் இருக்கிற எல்லா வீடியோஸும் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துடும். சும்மா டைப் பண்ணினே இருக்கும்போது திடீர்னு நம்ம டைப் பண்ணது ஏதோ தப்பாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அப்படியே ஃபோனை ஷேக் பண்ணால் டைப் பண்ணதை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை நான் கரெக்டாக தான் டைப் பண்ணேன் அப்படின்னு தோணுச்சுன்னா திருப்பி ஷேக் பண்ணால் டெலீட் ஆனது திரும்ப வந்துடும். டபுள் டேப் பண்ணால் அந்த வேர்டு செலக்ட் ஆகும், ட்ரிபிள் டேப் பண்ணால் அந்த சென்டென்ஸை செலக்ட் ஆகும். இந்த 3 விரலை எடுத்து இப்படி பண்ணால் அந்த வேர்டே காப்பி ஆகும். ஓ, என் ஃபோன்லாம் எப்பயுமே சைலண்டில் தான் இருக்கும்.
ஆனா நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷலா யாருனா இருப்பாங்கல்ல. சோ நம்ம போனை சைலன்ட்ல போட்டு அந்த ஸ்பெஷல் கான்டாக்ட்ல மட்டும் போயிட்டு எமர்ஜென்சி பைபாஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டா எவ்வளவு சைலண்டா இருந்தாலும் அவங்க கால் பண்ணும்போது மட்டும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். டார்ச்சோட செட்டிங்ஸ்க்குள்ள போகாம டார்ச் பட்டனை ஹோல்ட் பண்ணினே இருந்தா டார்ச் எவ்வளவு பிரைட்டா இருக்கணும்னு நம்மளே செட் பண்ணிக்கலாம். டைமர் பட்டனை ஹோல்ட் பண்ணினே இருந்தா எவ்வளவு நேரத்துக்கு டைமர் வேணும்னு செட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த வீடியோ கீழே இருக்கிற பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். நீங்க ஐபோன் வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் ஐபோன் வாங்க போறாருன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்களே ஃபியூச்சர்ல ஐபோன் வாங்க போறீங்கனாலும் இந்த வீடியோ பாருங்க. நானும் வாங்க மாட்டேன், என் ஃப்ரெண்டும் வாங்க மாட்டான், எனக்கு தெரிஞ்ச எவனுமே ஐபோன் வாங்க மாட்டானாலும் சும்மா கிராச்சும் இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்க. சியர்ஸ். லைஃப்பில் சின்ன சின்ன டிசிஷன்ஸ் கூட நம்ம தான் எடுக்கணும்னு நினைக்கும் போது லைஃபையே டிசைட் பண்ணுற டிசிஷனையும் நம்ம தான் எடுக்கணும். நோ ப்ரெஷர். சொசைட்டி கொடுக்குற எந்த ப்ரெஷரையும் எடுத்துக்க வேணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஹாப்பன் டவுன்லோட் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க. அஞ்சு மணிக்கு சும்மா சும்மா அவ்வளோ நானும்.